ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, குரூப் ஃபோருக்கும் குரூப் டூக்கும் யாரும் செப்பரேட்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் டைரெக்டாக அவைலபிளாக இருக்குது. ஸோ வாங்க இந்த அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் அட்டன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உள்நுழைகன்ற இதை கொடுங்க. ஸோ இதில் வந்து உங்களோட பேர் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களால் ஈஸியாக மார்க் டெஸ்ட்டில் அட்டன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் புக் ஸ்டோனுக்கு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இவங்க அப்ளிகேஷன்லேருந்து. ஸோ பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அவார்ட்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் அவார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் கிடைக்கும், அவைலபிளாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டேட்ஸ் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்டோட டீட்டெயில்ஸ். ஸோ இந்த மாதிரி வண்டி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படணும். தேவையான அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். புதிய பள்ளி பாட புத்தகம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், மேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இதை ஜஸ்ட்டு சயின்ஸை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேள்வி பதில் பயிற்சி தேர்வுகள் எல்லாமே இருக்குது. இது கேள்வி பதில் கிளிக் பண்ணுங்கள். ஆறாம் வகுப்பு, ஏழாம் வகுப்பு, எட்டாம் வகுப்பு எல்லாம் தனித்தனியாக இருக்குது. இதில் ஆறாம் வகுப்புலாம் கிளிக் பண்ணுறேன். இதில் டேம் ஒன், டேம் டூ, டேம் த்ரீ இருக்குது. ஸோ இதில் டேம் ஒன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சாப்டர் அளவீடுகள் இது கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் இருக்கக்கூடிய எல்லா ஒன் வேர்ட் ஆன்சர்ஸுக்கும் இதில் நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பேக் வந்துக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் சாப்டர் கொடுத்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் உங்களுக்கான ஆன்சர் எல்லாமே இதுலேயே அவைலபிளாக இருக்கும். இதுக்கு போகிற எல்லா சாப்டர்ஸ் கூடிய கொஸ்டின் ஆன்சர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதில் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பயிற்சிகளும் இதில் நீங்கள் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒன்ஸ் அந்த டாபிக்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். அதில் கேட்ட கேள்வியே தான் இதுலேயும் சேமாக இருக்கும். நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ பேக் வந்துடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் சேம் அதே மாதிரி நம்ம ஸ்கூல் புக்ஸில் பார்த்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் மாதிரி இதுலேயும் நீங்கள் கொஸ்டின் ஆன்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதில் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் தேவையான கொஸ்டின் பேப்பர்ஸில் பார்த்து கோத்ரூ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் 2019 கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதில் நெக்ஸ்ட்டு அதே சேம் அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் ஒன்ஸ் படித்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். இதில் சேம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் கொடுத்து உங்களோட டெஸ்ட்டை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேக் வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஆன்லைன் டெஸ்ட் கூட எடுத்துக்க முடியும். ஸோ இது மாதிரி பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் எது? சிந்து நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் எது? ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இதில். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கும் சிம்பிளுக்கு கிளிக் பண்ணி நீங்கள் நோட் உங்கள் டைட்டிலுக்கு ஆட் பண்ணிவிட்டு உங்கள் நோட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டைட்டில் ஒன்று கொடுக்குறேன், மேக்ஸ் மெஷர்மெண்ட்ஸ். மெஷர்மெண்ட் சும்மா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரஃபாக உங்களுக்கு ஒரு நோட்ஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதில் நீங்கள் உங்கள் நோட்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இங்கேயே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போலீஸ் அப்ளிகேஷன் தனியாக இவங்க வச்சுருக்காங்க. ஸோ டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தனியாக ஒரு அப்ளிகேஷன் இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் என்னென்ன வருதோ அதெல்லாமே இங்கே டேரெக்டாக இதில் வச்சு பார்த்துக்க முடியும். எல்லாமே உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்குது இந்த அப்ளிகேஷனில்.
ஸோ நெக்ஸ்ட் இங்கே மேப் பார்த்தீங்கன்னா அறிவிப்புகள்னு ஒரு பகுதி இருக்குது. அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறையா என்னென்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் வந்திருக்குன்னு செக் பண்ணிக்க முடியும். இதில் பாருங்கள், ஸோ இப்போதைக்கு எந்த நோட்டிஃபிகேஷன் எதுவும் வரல. ஸோ நெக்ஸ்ட்டு பாடங்கள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே உங்களால் இங்கே பார்த்துக்க முடியும். தான் எல்லா டாபிக்ஸும் இதில் கவர் ஆகுது. இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையானதில் ஈஸியாக படிச்சுக்கலாம் அதில். ஸோ நெக்ஸ்ட் அதையும் பார்த்தீங்கன்னா மற்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், ஆப்டிடியூடு அந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களால் கோத்ரூ பண்ண முடியும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அவங்களோட யூடியூப் வீடியோஸில் இதில் கொஞ்சம் கவரேஜ் ஆகும். நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி யூடியூப் வீடியோஸ் கொஞ்சம் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா சேம் அதே தான் நம்ம முன்னாடி பார்த்த அதே ஆன்லைன் ஆப்ஷன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணும்னா நீங்கள் தனியாக தமிழ்நாடு வெப்சைட்டில் போய், நீங்கள் தமிழ்நாடு ஸ்கூல் வெப்சைட்டில் போய் நீங்கள் புக்ஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இதில் போய் கூகுளில் போய்க்கோங்க, டிஎன் புக்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். டிஎன் புக்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாமே இருக்குது. சில இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 600 கொடுங்க. ஸோ 600 கொடுத்தீங்கன்னா இதில் கீழே பாருங்கள் உங்களுக்கு இது வந்துட்டு நியூவாக இருக்கிற தமிழ் மீடியம் புக்ஸ் இருக்குது. ஸோ ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் புக்ஸில் இங்கிலீஷ் புக் ஒன்று, சயின்ஸ் புக் ஒன்று இது பண்ணுறேன். அது டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக புக் ஒன்று ஓப்பன் ஆயிரும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், அது ஓச்சு ஓப்பன் ஆகிட்டுருக்கு. எஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும், ஈஸியாக உங்களுக்கு புக்ஸ் எல்லாமே ஃப்ரீ புக்ஸ் அவைலபிள், ஃப்ரீ புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இங்கே அந்த கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே அந்த நித்ரா அப்ளிகேஷனில் உங்களுக்கு கொஷின்ஸ் ப்ளஸ் ஆன்சர் தனியாகவே ஒரு ஆப்ஷனாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணா அந்த ரெண்டே ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா விதமான புக்ஸையும் இங்கே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டவுன்லோட் பண்ணுற லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. Thank you, friends.